ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். என்னப்பா குமரி சைடில் எல்லாம் எப்படி இறங்கிட்டீங்க? அதாவது குமரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வசந்தன் கோவுடைய மகன் திரு விஜய் வசந்த் அவர்கள் வந்து தற்போது எம்பியாக இருக்காரு. இப்போ எலெக்ஷன் வர காரணத்தினால அவர் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, இல்லை அவர் செய்கிறாரா, இல்லை அவரை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் செய்கிறாங்களா, இந்த வேலையை யார் பார்க்குறானே தெரியல. அங்கே ஒருத்தர் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு காலையில போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்டை டெலிவர் பண்ண, நமக்கு யாரா போஸ்ட் அனுப்பினு ஓபன் பண்ணி பார்த்தா இந்த கர்மம் உள்ள இருக்குது. விஜயவசந்த் எம்பியாக என்னென்ன சாதனை பண்ணிருக்காப்ல அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு ஒரு புக் ஒன்று வந்திருக்கு. சரி, என்னென்ன பண்ணிருக்காரு பாக்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா, நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் என்னென்ன சாதனை பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் லைட்டா டிங்கரிங் பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி நான் தான் பண்ணேன்னு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒட்டியிருந்தாப்ல. சரி, மீதி பக்கங்களையும் புரட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்த பக்கங்களுக்கு போக எல்லாமே வேண்டுகோள் வச்சதாவே இருக்குது. இன்னாரை சந்தித்தேன், புகைப்படங்கள் எடுத்தேன், தருமாறு கேட்டுக்கொண்டேன், ஏர்போர்ட்டின் தேவை குறித்து பேசினேன், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேண்டுகோள் வச்சேன், கெஞ்சினேன், கூத்தாடினேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. வேண்டுகோள் வைக்கிறதுக்கு உனக்கு எதுக்குப்பா எம்பி பதவி, குப்பனம் சுப்பனம் செஞ்சுட்டு போயிருவானே. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண கவுன்சிலர் கூட வேண்டுகோள் வச்சதெல்லாம் சாதனை பட்டியல சேர்க்க மாட்டான். ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அடுத்தவங்கால உழந்து கெஞ்சினது எல்லாத்தையும் சாதனை பட்டியல சேர்த்தது நம்ம தலையால மட்டும்தான் முடியும். சரி, இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துல ஒரு சாதனை கூடவா இல்ல அப்படின்னு தேடி பார்த்தா ஒரே ஒரு சாதனையை எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது கடைசி பக்கத்துல வசந்த் கோவின் விளம்பரம் தான். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி வசந்தகுமார் அவர்கள் எம்பியாக ஆகும் போது வசந்த் அன்கோ மொத்தம் 84 கிளைகளை திறந்திருந்தது. ஆனா இப்போ 116 கிளைகளை திறந்து சாதனை படைச்சிருக்கு. இந்த சாதனைக்கு முழு சொந்தக்காரர் விஜய் வசந்த் மட்டும்தான். ஆனா மக்கள் பணியில என்னத்தை கிழிச்சாங்க அப்படிங்கறது இந்த புத்தகத்துல இல்ல, எந்த புத்தகத்திலயுமே நீங்க தேடினாலும் கிடைக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அண்ணா விஜய் வசந்த் அண்ணே, ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று, மக்களுக்கு நல்லது எதாச்சும் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வர நிதியில் அட்லீஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாண்டாச்சும் நீங்கள் கட்டி கொடுத்துருக்கணும். நீங்கள் மக்களையே சந்திக்கலன்னு குமரி மக்கள் பூரா கடுப்பில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 95% பாஜகவை மட்டும்தான் அங்கே வந்து ஆதரிக்க போகிறாங்க. தேவையில்லாமல் நின்று அசிங்கப்பட்டு தோற்று போகாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்யாதவர்கள் தொகுதி பக்கமே போகக்கூடாது. இது மாதிரி சில்லறை வேலைகளில் ஈடுபடாமல் இருங்கண்ணே. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.